ஸ்மூத்தாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆம்பளை வாடகை கிடையாது, பொம்பளை வாடகை. மக்கள் எப்பவுமே ஃபன்னு தானே. நமக்கு கேமராக்குள்ள வந்து நடிக்கிறத நேரத்தில் தவிர இது எல்லா நேரமும் ஒன்றையும் ஃபன். பயங்கர சேட்டை அருள், சேட்டை உச்சகட்டம் பார்த்தனா. அவரும் வந்து நடிக்கிறார் இந்த படத்துல இல்லையா, சோ ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் தான். அங்க வந்து நடிச்சுட்டு அப்படி கட் அப்படி ஓடி போய் இந்த இதை பார்க்கறது ப்ரௌடீனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாரியாஸ் மேடம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம், சூப்பராக இருக்கேன். ப்ரோவோக்கா? ஆமாம் மேம், ப்ரோவோக். இன்னொரு எடுத்து சொல்லுங்கள். ப்ரோவோக்டிவ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றுமே கேட்கல. சாரி மேம், சரி ஓகே சொல்லுங்க. ப்ரோவோக்டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே மேம், சூப்பர், தேங்க்யூ மேம். உங்கள் பேருமா? சதீஷ் மேம். சதீஷ், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம். டிப்ளாக் இந்த படத்தில் வந்து வார்டனாக பண்ணியிருக்கீங்க. ஸோ வார்டன் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரஃப்பாக இருக்கணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆம்பளை வார்டன் கிடையாது, பொம்பளை வார்டன். சரியா? அதனால் சொல்லுங்கள் சொல்லுங்கள். பரவாயில்ல, ரஃப்பாக எல்லாம் கேவலமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிக்ட்டு தான். என்னன்னா எல்லா படத்துலேயும் ஒரே இந்த ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ அது வந்து வார்டனாக இருக்கட்டும் இல்லை டாக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிக்ட். உங்களுடைய நகைச்சுவை, ஐ மீன் அதெல்லாம் பார்க்கலாமா இந்த படத்தில்? இல்லை ஸ்ட்ரிக்ட் வார்டனில் நகைச்சுவை, அதுதான் மேம் கேட்குறேன். அதுமாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக கேள்வி வந்து கேட்கணுன்ட்டு கேட்குறீங்களா? இல்லை 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 இல்லை, கேட்கணும்ல, ஐ மீன் கேட்கணும் மீன்ஸ் வெரி குட். அந்த மாதிரிலாம் இல்லை தம்பி, அந்த மாதிரி காமெடி சீன்லாம் கிடையாது. ஓகே, என்கிட்ட சரியா ஸ்ட்ரிக்ட் வார்டன்னா ஸ்ட்ரிக்ட் தான். சூப்பர். மற்றபடி பிள்ளைங்கள்லாம் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் லைக் இட் ஹேஸ் டு பி சீரியஸ், காமெடி கலந்த சீரியஸ் இருந்தால் தான் நல்லா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நிறைய த்ரில்லர் மூவி வந்துகிட்டு இருக்கு, இந்த படம் எந்த விஷயத்தில் வேறுபடும்? ஏன்னா கண்டென்ட்டுக்கு பேர் போன விஜய் நம்ம ஆள், பிகாஸ் எருமசாணி, யா, அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட். அதனால் மக்கள் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னும் போது அந்த எதிர்பார்ப்பு வந்து நிச்சயமாகவே அவர் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல வித்தியாசம்தான். சி, யூஸ்வலாகவே த்ரில்லர்னால் நமக்கு வந்து நம்ம கொலை இருக்கும், அது இருக்கும். ஸோ நம்ம ஒரே கதை கொடுக்காம அது ஒரு மாறுபட்டு இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து இந்த படத்தில் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய யூடியூப்பில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த டப்பிங் விலாகோட வீடியோ பார்த்தேன். உண்மையாவே டப்பிங் செக்ஷன் அப்படிதான் போனிச்சா? நமக்கு எப்பவுமே ஃபன்னு தானே. நமக்கு கேமராக்குள்ள வந்து நடிக்கிறத நேரத்தில் தவிர மீதி எல்லா நேரமும் ஒன்லி ஃபன். ஓகே, ஃபன் அன்லிமிட்டெட். ஸோ அது வந்து எங்கேயா இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், எனிவேர் ஐ எம் ஆல்வேஸ் த சேம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோக்காக இருந்தாலும் அந்த செட்டில் நீங்கள் சீரியஸான போர்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த சீக்வன்ஸ் எப்படி போகும்? சீரியஸாக போவோம். சீரியஸாக தான் ஐ மீன், இல்லைங்க ஃபுல்லாக ஜோக்கு போட்டுட்டு இருப்பாங்கன்னாங்க. அது ஏங்க, அது வேற. ஆனால் நடிக்கும் போது நடிக்கணும்ல, அங்கேயும் நம்ம வந்து கோமாளித்தனம் பண்ணிட்டு தானே நம்மளை தூக்கி போட்டுற மாட்டாங்களா? என்ன கதையா சொல்றேன்? தேங்க்யூ, அதே மாதிரி பண்ணுறீங்க. ஸோ சி, நடிக்கணும்னு வந்தபோது நமக்கு என்ன கதாபாத்திரம் இருக்கோ அது வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னோடனே அது மாறிடும். ஓகே, மாறலைன்னா நமக்கு முடியாது. பட் ஆனால் இவர் நிறைய இந்த வேலையெல்லாம் முன்வார். நம்ம வந்து காமெடி, ஆ பயங்கர சேட்டை அருள், சேட்டை உச்சகட்டம் பார்த்தேன் மேம். ஆமாம்மா, எப்படி இருக்காரோ அப்படிதான் செட்டில். அவருக்கு வந்து சம்டைம்ஸ் என்னன்னா அவருக்கு என் கண்ணை பார்த்து டைலாக் பேச மாட்டார். சரியா? இந்த மௌனகுருவில் வந்து ஆரம்பிச்சது. அவர் என்ன மேடம் அப்படின்றாரு. என்ன ஏங்க, நீங்கள் உங்கள் கண் பார்க்க முடியலங்க. என்ன பார்க்காதீங்க ரோல், இங்கே பாருங்க, இங்கே பார்த்து நடிங்க அப்படிலாம் சொல்லி. ஸோ அவர் என் கண்ணை பார்க்க மாட்டார். அந்த மாதிரியே ஒரு சீன் இருக்குது. நான் வந்து அவர்கிட்ட நீ ஏன் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் பேசினா அவர் சிரிக்க அமைச்சிருவார். ஸோ இதே போயிட்டு இருந்தது அந்த ஷார்ட்டில். பயங்கர சேட்டை. இவ்வளோ செல்லமாக சொல்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு இடங்கள் தான் இருந்திருக்கும். ரொம்ப ஜாலி டைப்பு. என்னுடைய கோஸ்டார்ஸ்லேயே ஃபியூ கோஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. அதாவது யூனோ சீன் பண்ணும்போது விக்ரமா இருக்கட்டும், கார்த்தி, அவங்க எல்லாமே ரொம்ப ஜாலி. ஓகே, அந்த மாதிரி ஹீ இஸ் ஆல்சோ ஒன் சூப்பர் கோஸ்டார் எனக்கு. ஓகே, நீங்க எல்லாம் சேர்ந்து விஜய் ராகிங் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் அப்பப்போ நடக்கும், சும்மா ஜென்ரலி ராகிங் தான். ஜென்ரலி என்னன்னா அவரும் வந்து நடிக்கிறார் இந்த படத்துல இல்லையா, சோ ரொம்ப கஷ்டப்பட்டது அவர் தான். அங்க வந்து நடிச்சுட்டு அப்படி கட் அப்படி ஓடி போய் இந்த இதை பார்க்கறது அப்படி, ஆ ஓகே ரெடி
மூச்சு தான் வந்து நிறைய எங்களுக்கு சத்தம் கேட்டது தவிர. ஓகே, பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் விஜய். நீங்கள் விஜய்கிட்ட வந்து அட்வைஸ் அப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்பா அடுத்தடுத்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அட்வைஸ் சொல்லியிருக்கீங்களா? நான் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நிறையாவே யோசிச்சு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி வராங்க. ஓகே, முன்னாடியாவது கிரியேட்டிவிட்டி இருக்கும், சரி நம்ம போகிற போக்கில் பார்ப்போம், அடுத்ததில் பார்ப்போம், அடுத்ததில் பார்ப்போன்ற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு படமே எடுப்பாங்க. இவர் ஃபஸ்ட்டு படத்தையே வந்து சொல்ல Come on. அதான் இது வரைக்கும் மேம் அது I'm expecting more from you. More from you, வா. சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த உமாரியாசை நாங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் நான் இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்டிங் வயசில் என்ன ஆகும்? அப்படிலாம் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் ட்ரை பண்ணல, எக்ஸப்ட் நான் மௌனகுருவில் தான் புதுசாக ட்ரை பண்ணேன். என்னோடய பாடி லாங்குவேஜாக இருக்கணும், அந்த ப்ரெக்னென்ட் லேடி எப்படி நடந்து வரணும் அதெல்லாம் வந்து நிறைய ஹோம் ஒர்க் பண்ணேன். இதில் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சன் எப்படி இருக்கிறோமோ அதுதான் இருந்தது. மற்றபடி எதுவும் வேற வித்தியாசமான உமாரியாஸ்லாம் நீங்கள் வந்து அதே உமாரியாஸ் தான், அதே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அதே மாதிரி தான் பார்க்க முடியும். என் லைஃப்பில் நான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீமில் இருக்கக்கூடிய கேரக்டர் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து இந்த மூன்றாம் பிறை ஸ்ரீதேவியோட ரோல் பண்ணணும் பாசம். ஆமாம், ஏன்னா எனக்கு குழந்த மாதிரி நார்மலாகவே கொஞ்சம் கண்டிப்பாக குழந்த மனசா. எஸ், வேற யார் சொல்லுங்க, வேற யாரா? வேற யார்? நியூ கமர். நியூ நியூ கமர். நியூ கமரா? இல்லை இல்லை அப்படி கிடையாது, ப்ரோவோக் டிவி போனச்சுல அது மாதிரி அப்படி போயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட கோஸ்டார் ஆக்டர் யாருன்றது நான் ஒன்றும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஓகே, பட் நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்களே அது வந்து ஸ்ரீதேவி மூன்றாம் பிறை. சூப்பர் மேம், கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு கேரக்டர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். யாரையும் பிடிச்சி கொடுக்குறீங்கன்றீங்களா? இல்லை மேடம், இல்லை மேம். ஸோ அந்த இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கணும், நல்லா இருக்கும் மேம். சரி, ஸோ அதனால தான் ஸோ அடுத்து ஒரு செக்மெண்ட் உங்கள் வாய் முகூர்த்தம் யாராவது டேரக்டருக்கு வந்து வலிக்கும் எப்படி வரணும்? ஆமாம், அதுங்க அந்த பாட்டு வருது உள்ள கண்ணே கலைமானே. நான் பார்ட் டூவா கேட்டேன். பார்ட் டூ கேட்கல, பார்ட் டூன்னு சொல்லிட்டாங்க. ரேபிட் ஃபயர் மேடம், அதுக்கு வந்து நாங்கள் மின்னல் ரவுண்டு பேர் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னு வச்சுக்கலாம் மேம், சென்னை ஸ்லாங்ஸ்லாம் இருக்கும், அதுக்கான மீனிங் நீங்கள் சொல்லணும். யூஸ் பண்ணக்கூடிய சென்னை ஸ்லாங்ஸ்லாம் இருக்கும், அதுக்கான மீனிங் நீங்கள் சொல்லணும். ரெடியா? டபாய்கிரியா? குதிகிரியா? ஏமாத்திரியா? ஏமாத்திரியா. டுபாக்கூர்? பொய். ஆல்மோஸ்ட் ஓகே. குஜால்? ஜாலி. ரைட். ஜோப்டா? ஆமாம் அப்படி தான் மேம் சொன்னேன். ஜோப்டா? ஜோப்டே? ஜோப்டே என்ன மைமா? பொண்ணு? பொண்ணு. பொண்ணா? ஆமா. எங்க இருந்து புடிச்சீங்க இந்த மைமாவை மேம்? இல்ல வார்த்தைய எல்லாம் கூகுள் 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 கூகுள். ஓகே மேம், ரொம்ப சந்தோஷமான ஒரு முடிஞ்சா முடிஞ்சு மேம், ரொம்ப சந்தோஷமான ஒரு இன்டர்வியூ. நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க, அதுவும் இன்டர்வியூ அப்படின்னு தனி நல்ல ஒரு டாக்காக போணுச்சு மேம். ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மக்கள் வந்து டி பிளாக்கை தியேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் மூவியை. நம்ம கொடுக்குற காசுக்கு நிச்சயமாக அது வந்து வேல்யூ இருக்கும், அதனால் தயவு செஞ்சு என்கரேஜ் விஜய், டைரக்டர் விஜய் ஆல்சோ, அண்ட் கீப் என்கரேஜிங் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ, நன்றி மேம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ப்ரோவோக் டிவி.